நூறு முறை சலவாத் கூறுகிறார்களோ, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய இரண்டு கண்களுக்கும் மத்தியில் இந்த அடியான் முனாஃபிக் தனத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவன், மேலும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெற்றவன் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய இரண்டு கண்களுக்கும் மத்தியில் எழுதிவிடுகின்றான். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமன் அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். இனிமையான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, சங்கையான ஒரு மாதம், அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் ஜுல்காதாவுதே மாதம். இந்த மாதத்திலே பாக்கியசாலிகள் யாருக்கு அல்லாஹுடைய அழைப்பு வந்திருக்கின்றதோ அந்த மனிதர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தத்தமது ஊர்களிலிருந்து நாடுகளிலிருந்து பிரயாணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை நமக்கும் நசீபாக்குவானாக. ஹஜ் என்பது இஸ்லாத்தின் கடமைகளில் கடைசியும் முக்கியமான ஒரு கடமையுமாகும். இந்த ஹஜ் யாரின் மீது கடமை என்றால், யாருக்கு அல்லாஹு தஆலா உடம்பிலே ஆரோக்கியத்தையும் அந்த காபாவை நோக்கி செல்வதற்குரிய சக்தியையும் வசதியையும் யாருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது அவர்கள் மீது ஃபர்ழ், கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. ஹஜ்ஜுக்கு நிறைய சிறப்புகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நிறைய ஹதீதுகளின் மூலமாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய ஹலாலான சொத்திலிருந்து செலவு செய்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவானே ஆனால் அந்த ஹஜ் அவனுடைய அனைத்து பாவங்களையும், எந்த அளவு என்றால் அந்த ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பி வரும்போது ஒரு குழந்தை பிறந்தால் எந்த முறையில் அந்த குழந்தை எந்தவித பாவமுமே இல்லாமல் தூய்மையான குழந்தையாக இருக்குமோ அப்படியான ஒரு மனிதனாக அல்லாஹு தஆலா அந்த மனிதனை மாற்றிவிடுகின்றான். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அவைகள் அமைந்து விடுகின்றன. எனவே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் இஹ்லாஸோடு, உள தூய்மையோடு, இறைவனுக்காக வேண்டி இந்த அமலை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நீயத்து வைத்துள்ளார்களோ அவர்கள் அந்த நீயத்தை நல்ல முறையில், இஹ்லாஸான முறையில், தூய்மையான முறையில், ஏனென்றால் ஹஜ் இருக்கின்றதே, இது எப்படியான ஒரு அமல் என்றால் வெளிப்படையான ஒரு அமல். சில அமல்கள் இருக்குது, ரகசியமான அமல்கள், தொழுகை நாங்கள் தொழலாம், ரகசியமாகவும் தொழலாம், எப்படியும் தொழுது கொள்ளலாம். ஜமாத்தோடு நாங்கள் தொழுவது எங்களது சிறப்புகள் அதிகம். நோன்பு நாங்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் நோக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நோக்க வேண்டிய ஒரு கடமையான ஒரு ஃபரதான விடயம் நோன்பு நோற்பது. இதுவும் நாங்கள் செய்யக்கூடிய ரகசியமான அமல்களில் ஒன்று. ஏனென்றால் நோன்பாளி தான் நோன்பு என்பது நோன்பு நோற்றவருக்கும் ரப்புக்கும் தான் தெரியும். ஆனால் ஹஜ்ஜு என்பது ஒரு வெளிப்படையான ஒரு அமல். அவர் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் எல்லாத்துக்கும் தெரிய வரும், அனைவருக்கும் தெரியும், குடும்பத்தார்களுக்கு தெரியும், உறவினர்களுக்கு தெரியும், அதே போன்ற அயலவர்களுக்கு தெரியும். அவர் பள்ளி வாயிலே தொழுந்து ஐந்து நேரம் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் அங்கு தொழுகைக்கு வரக்கூடிய அந்த தொழுகை மனிதர் தொழுகையாளிகளுக்கும் தெரியும் இவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார். வெளிப்படையான ஒரு அமல். எனவே இந்த வெளிப்படையான அமலிலே ஷைத்தான் இஹ்லாஸை இல்லாமல் செய்து பெருமையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாங்க. மக்கள் வாராங்க, சலாம் தாராங்க, துவா செய்ய சொல்கிறாங்க, சொல்லுவாங்க. ஏன்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை நிறைவேற்றும் போது அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான். இதனால் தான் நான் சொன்னேன், இஹ்லாஸ், உள தூய்மை இந்த அமலில் மிகவும் முக்கியம். இவ்வளவு செலவு செய்து நாம் அதை இழந்து விடக்கூடாது. ஏன்? மக்கள் வருவாங்க, சலாம் கொடுப்பாங்க, துவா செய்ய சொல்லுவாங்க, எங்களோட சலாத்தையும் எத்தி வைங்க, எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க என்றெல்லாம் பல விடயங்களை மனிதர்கள் கூறும் போது இந்த ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு.
மனிதர்கள் என்ன வந்து துவா செய்ய சொல்றாங்க எங்களை என்னென்னமோ சொல்றாங்கன்னு சொல்லி உள்ளத்துல ஷைத்தான் வசுவாசுகளை போடுவான் பெருமைகளை உருவாக்குவான் முகஸ்துதியை ஏற்படுத்துவான் இந்த அமலிலே இஹ்லாஸ் இல்லாமல் களப்பற்றதாக இல்லாமல் இந்த அமலிலே நாங்கள் பெருமையை முகஸ்துதியை பகட்டை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்குவதற்கு முயற்சி செய்வான் அதனால தான் இந்த அமலை நாங்கள் செய்யும் போது ஏனைய அமல்களோடு ஒப்பிடும் போது மனிதனுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் மிகவும் முக்கியம் உள தூய்மை மிகவும் முக்கியம் இறைவனுக்காக இந்த அமலை செய்கின்றேன் என்ற நீயத் மிகவும் முக்கியம் இந்த நீயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீயத் தான் ஒவ்வொரு அமலுக்கும் மிகவும் முக்கியம் இன்னமல் அமலு பின்னியாத் மனிதன் செய்யக்கூடிய அமல்களுடைய அனைத்துமே நீயத்தை பொறுத்து தான் நீக்குது அவர் எந்த நோக்கத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறாருன்னு சொல்லி அவருக்கும் படைத்த ரப்புவுக்கும் தான் தெரியும் எனவே அந்த நீயத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தினால் அன்று பிறந்த பாலகனை போன்று அந்த மனிதர் திரும்பி வருவார் அந்த நீயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்து கொண்டால் அமல்கள் செய்வதற்கு நமக்கு ஆசை ஆர்வம் ஏற்படும் எனவே அன்பின் சகோதரர்களே பெரியார்களே நாம் ஹஜ்ஜுடைய நீயத்தை வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் விசேஷமாக எல்லா அமல்கள்லையும் இஹ்லாஸ் முக்கியம் இந்த ஹஜ்ஜுடைய காரியத்தில் மிகவும் முக்கியமான அந்த விடயத்தை இஹ்லாஸை நம்முடைய உள்ளத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வைத்துக் கொள்ள ஏன்னா ஹஜ் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஆசை நானும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் நானும் காபாவை காண வேண்டும் நானும் மதீனாவை காண வேண்டும் நானும் தவாஃப் செய்ய வேண்டும் நானும் சாய் செய்ய வேண்டும் நானும் மகாமை இப்ராஹிமுக்கு பக்கத்தில் நின்று தொழ வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு ஹஜ்ஜோ உம்ராவோ செய்ய வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு ஆஷிகீன்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் இருக்கத்தான் வேண்டும் அதுதான் ஈமான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆசை உள்ளத்தில் இருக்கும் உம்ராவுக்கு போகணும் ஹஜ்ஜுக்கு போகணும் சில மனிதர்கள் சிறு பராயத்தில் இருந்தே பருவ வயதை அடைந்ததில் இருந்தே என்ன செய்வார்கள் சல்லியை சேர்த்து சேர்த்து வைப்பாங்க எத்தனையோ பேர் நாங்கள் கேள்விப்படுறோம் ட்ராவல்ஸில் போகிறாங்க உண்டியலை உடச்சி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க உண்டியல் சேர்த்து வச்ச அந்த முட்டியை டில்லை உடச்சி உம்ராவுக்கு போகிறாங்க ஏ ஆசை ஆர்வம் செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற அந்த மோகம் அவருடைய உள்ளத்திலே குடிக்கொண்டிருக்கிறது இது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் எனவே யார் யாரெல்லாம் இதுவரை அந்த புனிதமான இடங்களை காணும் பாக்கியத்தை பெறவில்லையோ அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பொருட்டால் அனைத்து ஏழைகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் அன்பின் சகோதரர்களே ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் இவை அனைத்துமே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சஆதத் அந்த ஹரமைன் தையிபைன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கா மதீனா இருக்கின்றதே இந்த மக்கா மதீனாவை காண்பது அதில் அமல் செய்வது அதிலே நாங்கள் இறைவனுடைய இறைவனிடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய பாக்கியம் பல ஹதீஸ்களின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிஞ்சுள்ளார்கள் ஒரு ஹதீஸ் ஷெரீஃபில் எவ்வாறு என்றால் முஅஜமுல் ஔசத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வீடு அதாவது காபத்துல்லாஹ் இஸ்லாத்தினுடைய தூண்களில் ஒரு தூண் இஸ்லாத்தினுடைய பிலர்ஸ் ஆஃப் இஸ்லாம் அந்த பிளஸ்ல அந்த தூண்களில் ஒரு தூண் காவா யார் ஹஜ் செய்கின்றார்களோ அல்லது உம்ராவை நிறைவேற்றுகின்றாரோ இதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் இருந்து பைத்துல்லாவை நோக்கி அவர்கள் செல்வதற்கு நீயத்து வைக்கிறார்களோ நீயத்து வைத்து அவர்கள் செல்கின்றார்களோ அதாவது ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ யாராவது நீயத்து வைத்து செல்வார்களே ஆனால் அவர்களுடைய ரூஹ் அந்த இடத்திலே பிரிந்து விடுமேயானால் அல்லாஹு தஆலா அவர்களை சுவர்க்கத்தில் போடுவது அல்லாஹ்வின் மீது கடமை அவர்களுக்கு சுவர்க்கம் தான் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நீயத்தை வச்சு போயிட்டு அவர் அங்கே வஃபாத் ஆகிவிட்டால் அவருக்கு சுவர்க்கம் இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த மனிதன் தன்னுடைய வீட்டில் இருந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லது உம்ராவுக்காக வேண்டி செல்கிறாரோ அவர் அங்கு மரணித்து விட்டால் கயாமத்து வரைக்கும் யார் உம்ரா செய்கின்றார்களோ எத்தனை பேர் ஹஜ் செய்கின்றார்களோ அந்த அத்தனை நன்மைகளையும் அல்லாஹு தஆலா அந்த மரணித்த ஷஹீதுக்கு அல்லாஹ் வழங்கி விடுகின்றான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பிரயாணத்துக்கு சென்று நாங்கள் அங்கு வஃபாத்தானால் அல்லாஹ் இப்படியான பாக்கியத்தை கியாமத்து வரைக்கும் யார் யார் ஹஜ்ஜு செய்கிறாங்களோ யார் யார் உம்ரா செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மைகள் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு வழங்கி விடுகின்றான் மேலும் இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லது உம்ராவுக்காக வேண்டி போகிறார்களோ அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு எந்தவித கேள்வி கணக்குமே கிடையாது சுப்ஹானல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லை எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கேள்வி கணக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் கியாமத்தில் உலகத்தில் நாங்கள் ஆட்டம் போடையிலும் உலகத்தில் வேண்டிய கூட்டு காட்டையிலும் வேண்டிய மனிதர்களை ஏமாற்றையிலும் வேண்டியவர்களோடு நாங்கள் எதுவும் செய்யலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும் அந்த பதில் மிகவும் பயங்கரமாக இருக்கும் கேள்வி பயங்கரமானது இந்த கேள்வி கணக்கு இல்லாமல்
ஒரு மனிதன் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவான். யார் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிட்டு அவர்களுக்கு அங்கு வஃபாத் மௌத்து வந்து விட்டான், அவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் கிடையாது. மேலும் அவர்களுக்கு கூறப்படும் போய் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து கொள். இவ்வளவு பாக்கியம். எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களை, ஹஜ்ஜுக்காக வேண்டியோ உம்ராவுக்காக வேண்டியோ நாங்கள் செல்லக்கூடிய நாம் இந்த நீயத்துகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். போன உடனே போயிட்டாச்சு, ஃபார்மாலிட்டிஸ் கடமைகள் நிறைவேற்றியாச்சு வந்தாச்சு அப்படின்னு இல்லை. போகக்கூடிய நேரத்தில் ஒரு காலத்தில் மனிதர்கள் போனாங்க, கடைசி சஃபர், இது என்னுடைய கடைசி பிரயாணம் என்று நீ நினைச்சு கொண்டு போனார்கள் சில மனிதர்கள். ஆனால் இந்த காலத்தில் எப்படி ஹஜ் உம்ரா பிக்னிக் போகிற மாதிரி ஒரு கவலை இல்லை, உள்ளத்தில் ஒரு துன்பம், அதாவது கவலை இல்லை, ரப்புடைய சன்னிதானத்துக்கு போகிறேன், என்னுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக போகின்றேன், ரப்புடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக போகின்றேன் என்ற நீயத்துகள் அவருடைய முகத்தில் தென்படுவது கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு மனிதர்கள் அழுது முசாஃபஹா செய்து முஆனகா செய்து, இது என்னுடைய பிரயாணத்தின் கடைசி சஃபர், கடைசி பிரயாணமாக இருக்கலாம், திரும்பி வராமல் போகலாம். சில மனிதர்கள் சொத்துக்களை கூட பிரித்து கொடுத்து விடுவார்கள். ஏன் வராமல் போய்விட்டால் மௌத்து வரணும்ன்ற நல்ல எண்ணத்தோடு போவார்கள். ஆனால் இன்றைக்கு பிக்னிக் போகிற மாதிரி, ஏனே நாங்கள் எங்கே சரி ட்ரிப் போகிறதா இருந்தால் எப்படி போகிறோம், அதே மாதிரி தான் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கும் போகிறது. கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்வது, இப்படி எல்லாம் நம்முடைய இந்த பிரயாணம், இந்த முபாரக்கான சஃபர், இந்த பரக்கத்து வாய்ந்த பிரயாணம் ஏனைய பிரயாணங்களை போன்று நமக்குள்ளே மாறிவிட்டது. அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, இதுதான் மிகவும் கவலையான ஒரு விஷயம். எனவே இந்த முபாரக்கான சஃபர், இந்த பரக்கத்து வாய்ந்தது பிரயாணத்தை பரக்கத்து வாய்ந்த பிரயாணமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அவ்வாறே நாங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். மாறாக ஏனைய பிரயாணங்களை போன்று நாங்கள் இதை கேலி கிண்டல்களோடு நக்கல்களோடு நையாண்டி செய்வதோடு நாங்கள் இந்த பிரயாணத்தை அமைத்துக் கொண்டால் அதனுடைய பரக்கத்துக்களை சம்பூர்ணமான முறையில் நாங்கள் பெற முடியாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், உள்ளத்தில் இஹ்லாஸோடு தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், நான் நல்ல முறையில் அமல இபாதத்துகள் செய்ய வேண்டும், தொழுகையில் இஸ்திகாமத் அல்லாஹ் எனக்கு நசீபாக்க வேண்டும் என்று நல்ல நீயத்துக்களை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்கு போகணும். சொல்லுவாங்க முந்தி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா பள்ளியிலே தான் நீப்பாரு, ஒரு தொழுகையை மிஸ் பண்ண மாட்டாரு. இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, போயிட்டு அடுத்த நாள் வாராங்க பள்ளிக்கு, ரெண்டாவது நாள் வாராங்க, மூணாவது நாள் வாராங்க, நாலாவது நாள் காணும் ஹாஜியாரை, காணும் ஹாஜியாரை காணும். ஏன் அந்த பக்குவம் வரவில்லை. அந்த பக்குவம் எப்போ வரும், அந்த தூய்மையான இடத்தில் போய் நல்ல முறையில் பக்குவத்தோடு நாங்கள் இருந்தால் பக்குவம் ஏற்படும். நல்ல முறையில் தக்குவாவோடு நாங்கள் அந்த இடத்துல அமல் செய்தால் அந்த அமலை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் நம்முடைய உள்ளத்திலே தோணும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் வெறுமனே நாங்கள் ஹாஜி என்ற பெயரை எடுப்பதற்காக அல்லது உம்ராவுக்கு போயிருக்கார் என்று பெயரை எடுப்பதற்காக வேண்டி நாங்கள் ஹஜ் உம்ராக்கள் நிறைவேற்றுவோமே ஆனால் அதன் மூலமாக நமக்கு பிரயோஜனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று கயாமத்தில் தான் எங்களுக்கு வரும். எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய நாம் நல்ல நீயத்துக்களை நாங்கள் ஆரம்பத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நீயத்துக்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜு எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், எனக்குள்ளே தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், எனக்குள்ளே நல்ல எண்ணங்களை போட வேண்டும், எனக்குள்ளே நல்ல குணங்களை உருவாக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய வரக்கத்தை கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நான் நல்ல மனிதனாக மாற வேண்டும், சீதேவியாக வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு ஹஜ் உம்ராவை நாங்கள் நிறைவேற்றுவோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வு தஆலா துஆக்களை கபூல் செய்வான். நிச்சயமாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும், இதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையும் தூய்மையான ஒரு வாழ்க்கையாக அமையும். எனவே அன்பின் சகோதரர்களை பெரிய நம்முடைய மூதாதையர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள். ஹஜ்ஜுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, உம்ராவுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, தூய்மையான முறையில் இஹ்லாஸோடு தக்வாவோடு அமல இபாதத்துக்களோடு கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மூதாதிர்கள். வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா எங்களுக்கு தெரியும். ஹஜ்ரத் சையதுனா முஹவ்வல் ரஹ்மத்துல்லாஹி அலி கூறுகிறார்கள், ஹஜ்ரத் சையதுனா புஹைம் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி, இவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், நெருக்கத்தை பெற்ற மகான்கள், நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வச்சுக்கிறேன், என்னையோட கூட போகிறதுக்காக வேண்டி ஒரு ரஃபி, ஒரு தோழரை நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு ஏற்படுத்தி தான். அப்பொழுது முஹவ்வில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து இன்னும் ஒரு மனிதர் சையதுனா புஹைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறான். இவர் என்ன செய்கிறாரு, முஹவ்வில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதர், சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன், பக்கத்தில் வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதரை சொல்கிறாரு, நீங்கள் இவரோட ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டி பெரியவர் போகிறதுக்கு நியத்து வச்சுக்கிறாரு, அவருடைய தோழராக நீங்கள் போயிட்டு வாங்க. இப்போ இவரும் சரிந்தார், இவர் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வாராரு. இந்த மனிதர் பக்கத்து வீட்டுக்காரர் அடுத்த நாள் வாராரு முஹவ்வில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார் இவரை போ சொன்னாரோ அவரை தேடி வரவன் சொல்கிறாரு, என்னையால் இவரோடு போயிடா செய்த புகைம்
அவர்களோடு என்னால் போக முடியாது. ஏன் போக முடியாது? எப்போ பார்த்தாலும் அவர் அழுது கொண்டே தான் இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே தான் இருக்கிறார். இவரோட நான் எப்படி போகிறது? அப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படியோ மெதுவாக மனசை மாற்றி, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, அவரோட போயிட்டு வந்தால் இன்ஷால்லாஹ் அவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்னு சொல்லி கொஞ்சம் என்ன செய்கிறாரு, அவருடைய நெருக்கத்தை பெற்றுக்கோங்க, தொடர்பு பெற்றுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மகான், அல்லாஹ்வுடைய இறைநேசர் அவரோட போயிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இவரே கொஞ்சம் அவருடைய உள்ளத்தை என்ன செய்கிறாரு, தூய்மைப்படுத்துகிறாரு. இவரை சரின்னு சொல்லி இவர் சொல்கிறாருன்னு சொல்லி போகிறாரு. போகிறதுக்காக நியத்தி வச்சு அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து சாமணம் எல்லாத்தையும் ஒட்டகத்தில் ஏற்றுறாங்க. ஒட்டகத்தில் சாமணம் எல்லாம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்குது. இவரோட போகக்கூடிய குரூப்பில் போகக்கூடியவங்க எல்லாம் ஆயத்தம் ஆகிக்கிறாங்க, ஹஜ்ஜிக்காக வேண்டி, போகிறதுக்காக வேண்டி, சஃபர் செய்கிறதுக்காக வேண்டி. இந்த மனிதர், இந்த செய்யதுனா புஹைம் அஜலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு செவத்து மூளையை பிடிச்சி உட்காந்து அழுது கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறான்? அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பக்கத்து வீட்டுக்காரர், இவர்கள் தோழராக போகக்கூடியவர், திரும்பவும் வாராரு. செய்யதுனா முஹம்மது ரஹமத்துல்லாஹி சொன்ன பாருங்க, பிரயாணம் ஆரம்பிக்க முந்தையே இந்த நிலைமை. நான் சொன்னதான் ஆரம்பத்தில், இவரோட எனக்கு போக முடியாது, இவர் எந்த நேரம் அழுது கொண்டே தான் நிற்கிறாரு, இவரோட எனக்கு போகிறது கஷ்டமாகும். பிரயாணம் ஆரம்பிக்க முந்தையே இப்படி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்களா, பிரயாணத்தில் எப்படி இருக்கும்? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இவரை வந்து இவரோட நான் போகாமல் இருக்கிறேனே அதுதான் நல்லம். இவரோட போகிறதா இருந்தால் செய்யதுனா தாவூத் தாய் ரஹமத்துல்லாஹி அலை, அதே போன்று செய்யதுனா அபுல் அஹ்வஸ் ரஹமத்துல்லாஹி அலை, இது போன்ற மனிதர்கள் தான் இவரோட பிரயாணம் செய்கிறதுக்கு சரி. ஏன் அவங்களும் அழுவாங்க, இவரும் அழுவார், ஒத்தருக்கு ஒத்தர் துணையாக போயிட்டுரும். எனக்கு இதை பார்த்துக்கொண்டு இருக்கலாம், கஷ்டம் தானே. இல்லை நீங்கள் போங்க, இவரோட போயிட்டு நீங்கள் பறக்கத்துக்களை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி தர்பியத் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரன் அனுப்புகிறாரு. போயிடாரு, இவரும் ஹஜ்ஜுக்கு போய் திரும்ப வராங்க. திரும்ப வந்தோடனே முதலாவது எங்கே போகிறாரு, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போகிறாரு. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு செய்தனா முகவில் ரஹமத்துல்லாஹி அலி என்ன செய்கிறாங்க, போய் விசாரிக்கிறாங்க. எப்படி அப்பா பிரயாணம் இல்லாமல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்க அவரோட எப்படி இருந்துச்சு? ஷா, இதை மாதிரி ஒரு சீதேவியான மனுஷனை வாழ்க்கையிலே பார்த்துருக்கேன், இதை மாதிரி ஒரு மனுஷனை வாழ்க்கையிலே நான் பார்த்துல. வயசாளி தான், வயது வயது முதிர்ந்த ஒரு மனிதர், ஓல்ட் ஏஜ், ஆனாலும் நோம்பு பிடிச்சிக்கொண்டே தான் இருக்கிறார். ஹஜ்ஜில் நோம்பு பிடிச்சிக்கொண்டே தான் இருக்கிறாரு. நான் ஒரு வாலிபன், ஆனால் எனக்கு சாப்பாடையும் சமைச்சு தந்து கொண்டு தான் இருக்கிறாரு. நான் வசதி வாய்ந்தவன், பணக்காரன், அவர் ஏழை, ஆனாலும் எனக்கு அவருடைய சல்லியால் சாப்பாடு வாங்கி தந்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு மனுஷன் அப்பா இவர்? அப்போ இல்லை, போகும்போது நீங்கள் சொன்னீங்க எந்த நேரம் அழுது கொண்டே இருக்கிறார், இவரோட என்னால் பிரயாணம் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களே. ஆமாம், அது ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன், என்னையோட வந்தவங்களும் அதை தான் நினச்சாங்க, போகக்கூட இப்படி அழுது கொண்டே இருக்கிறார், இவரோட ஹஜ்ஜுக்கு போனால் எங்களை நிலைமை என்ன ஆகுமோ தெரியான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் யோசிச்சு கொண்டு இருந்தோம். ஆனால் போக கொஞ்சம் நாட்கள் கழிய கழிய எங்களோட இருந்து எல்லாமே அவரோட சேர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார். அதுதான் ஒரு பரக்கத் ஹஜ்ஜுடைய வாழ்க்கையில், இப்படி அழுவது, கெஞ்சுவது, கதறுவது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மன்றாடுவது, இதுதான் ஹஜ். நாங்கள் ஏன் போகிறோம்? அரஃபால மினால நாங்கள் தரிப்படுவதுன்னு என்னது? துவா. ஹஜ்ஜி என்பது சதாவும் துவா செய்து கொண்டிருப்பது தான். அதன் பின்னால் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலை அந்த மனிதர்கிட்ட போகிறான். அந்த மனிதர்கிட்ட போய் கேட்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் அனுப்பினவங்களோட தோழராக போனீங்க, சஃபர் செஞ்சீங்க, எப்படி இருந்துச்சு? அவரா சுபஹானல்லாஹ், எந்த நேரம் ஜிக்ரோடே தான் நிற்பார், எந்த நேரம் அல் குர்ஆன் ஓதிக்கொண்டே தான் நிற்பார் அப்படின்னு சொல்லி இவர் அவரை புகழ்கிறாரு, அவர் இவரை புகழ்கிறாரு. இது நம்முடைய மூதாதையர்களுடைய ஹஜ். இவர்கள் யார்? ஆஷிக்கீர்கள், ஹஜ்ஜுடைய ஆஷிக். ஹஜ்ஜை நான் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மோகம், காதல் கொண்டவர்கள், ஆசை கொண்டவர்கள், அதை சந்தர்ப்பத்தை விடவில்லை, பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி நிறைய வரலாறுகள் கூறிக்கொண்டே போகலாம். அன்பின் சகோதரர்களை, பெரியார்கள், எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டி போகக்கூடிய நாம், செல்வதற்கு நியத்தி வைத்திருக்கக்கூடியவர்கள், நாம் அமல்களின் மூலமாக அந்த நாட்களை ஜீனத்தாக்கிக் கொள்ள வேண்டும். வெறுமனே போனோம் வந்தம் இருக்காம, ஆரம்ப காலம் இப்போ நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் போகிறதுக்கு இருக்கிறாங்க இன்ஷாஅல்லாஹ் இந்த மாதம் கடைசி உள்ளுக்க. அதனால் நாம் முயற்சி செய்து நாம் நல்ல முறையில் இந்த நாட்களை பரிசுத்தமான முறையில் ஆரம்பத்தில் நம்முடைய நீய தூய்மையாக இருக்கணும், நாம இஹ்லாஸோடு நம்முடைய நீய தூய்மையாக இருக்கணும். ஏன்னா நிறைய மகான்களுடைய வரலாறுகள்லாம் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சில மனிதர்கள் ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசரோடு ஒரு தாவத்துக்கு, ஒரு விருந்துக்காக வேண்டி போகிறார். விருந்துக்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் விருந்துக்காக வேண்டி போகிறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டுக்காரர் உள்ளு கேட்கிறவங்கள்ட்ட சொல்கிறாரு, மகன், நான் அந்த ரெண்டாவது தடவை ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருந்தானே, அந்த பாத்திரத்தில் சாப்பாடு வைங்க. நான் ரெண்டாவது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்குள்ள கொண்டு வந்திருந்தானே பிளேட், பாத்திரம், அதில் சாப்பாடு வைங்க பெரியவருக்கு. அப்போ இந்த மகான் பெரியவர் சொல்கிறாரே, மனிதரே, மிஸ்கீனே, உன்னோட ஒரு வார்த்தையில் உன்னோட ரெண்டு ஹஜ்ஜை நீ அநியாயமாக்கிட்ட, உன்னோட ஒரு வார்த்தையில் ரெண்டு ஹஜ்ஜை நீ வீணாக்கிட்ட. ஏ, பெருமை வந்துடுச்சு, ரெண்டாவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தனே அந்த நேரம் கொண்டு வந்த பிளேட்டில் சாப்பாடு வைங்க, தேவையா?
அன்பின் சகோதரர்களை பெரிய இதுதான் முக்கியம். இஹ்லாஸ் உள தூய்மை எந்த அமலையும் இஹ்லாஸ் எங்களுக்கு முக்கியம். அதுல விசேஷமாக ஹஜ் என்பது அலல் இஅனான் வெளிப்படையான முறையில் செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆட்களை சந்திப்பம் முசாஃபா செய்வோம் முஆனகா செய்வோம் துவா செய்ய சொல்லுவாங்க சலாத்தை எத்தி வைக்க சொல்லுவாங்க அடுத்த வருஷம் நாங்களும் ஹஜ்ஜுக்கு வர்றதுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இது வெளிப்படையான முறையில் செய்யப்படக்கூடிய அமல்கள் உண்டு. எனவே இதுல ஷைத்தான் அதிகமாக நம்முடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை வசுவாச போடுவான். அதனால நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தூய்மைப்படுத்தினால்தான் நம்முடைய இந்த ஹஜ் மக்பூலான ஹஜ்ஜாக, நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய ஹஜ்ஜாக, அன்று பிறந்த குழந்தையை போன்று நம்மை மாற்றக்கூடிய ஹஜ்ஜாக இந்த ஹஜ் நமக்கு மாறிவிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க, சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் கேட்குற அவங்களோட பேர் என்ன, ஹாஜி யூசுஃப், ஹாஜி யூசுஃப். மற்றவர் கேட்குறாரு அவங்களோட பேர் என்ன பேர், தொழுகையாளி யூனுஸ், என்ன தொழுகையாளி யூனுஸ். அப்போ இவர் கேட்குறாரு அது என்ன புதினமான பேர் ஆகிக்குது, ஹாஜி யூசுஃப்ன்றது ஹாஜி யூசுஃப் கேட்குறாரு, தொழுகையாளி யூசுஃபா அது என்ன. அப்போ யூசுஃப் சொல்கிறாரு நீங்கள் எத்தனை தடவை ஹாஜியை போயிட்டீங்க, போன வருஷம் தான் ஹாஜியை போயிட்டு வந்தேன். அப்போ ஒரே ஒரு ஹாஜி செஞ்சுட்டு வந்து அவங்களோட பேருக்கு முன்னுக்க ஹாஜி யூசுஃப்னு போட்டிருக்கிறீங்க. நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரு நாளுக்கு 5 நேரம் தொழுகிறேன், பல வருஷங்கள் தொழுகிறேன். அப்போ தொழக்கூடியவர் தொழுகையாளி யூனுஸ்னு சொன்னதுக்கு ஒரு குத்தம் இல்லை, தொழுகையாளி யூனுஸ்னு சொன்னது என்ன மிஸ்டேக் இருக்குது சொல்ல. அதாவது தேவைக்கில்லாத நேரத்தில் நாங்கள் பேரை யூஸ் பண்ண போகிறேன். மக்கள் நம்மை ஹாஜி என்று கூப்பிட்டால் வேறு சப்ஜெக்ட், நாங்களே எங்களை பேருக்கு முன்னுக்கு ஹாஜின்னு போட்டுக்கொள்வது. அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, தேவையுள்ள தவறு கிடையாது, மார்க்கத்தில் இது பாவம் கிடையாது. ஹாஜிக்கு போயிட்டு வந்தோம் அதில் தான் ஹாஜின்னு சொல்கிறோம், சும்மையாக சொல்கிறோம், பாவம் கிடையாது. ஆனால் நீயத், என்ன நீயத்தோடு நாங்கள் கூறுகிறோமோ அந்த நீயத்துக்குண்டான அமல நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீயத்துக்குண்டான கூலிகளை கிடைக்கும். எனவே நாம் முயற்சி செய்து நம்முடைய நீயத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுடைய புகழை எதிர்பார்க்காமல் ரப்புடைய ரிலாவை நாங்கள் எதிர்பார்த்து, திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து நம்முடைய அமலை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்போமே ஆனால், நம்முடைய அமல்களை நாங்கள் செய்வோமே ஆனால், நிச்சயமாக அதில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நமக்கு பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அதில் தான் எங்களுக்கு என்ன இருக்குது, பரக்கத்தை. எனவே நாம் முயற்சி செய்து நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் விசேஷமாக நம்முடைய தூய்மையான முறையில் நம்முடைய நீயத்துக்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த நீயத்துக்களை அமைத்து கொண்டதன் பின்னால் ஹஜ்ஜுக்கு நாங்கள் சென்றால் பல கஷ்டங்கள், பல சோதனைகள், பிரயாணம் தானே, பிரயாணம் கொண்டு வந்தால் கஷ்டம் வரத்தான் செய்யும். பிரயாணம் கொண்டு வந்தால் உலகத்தில் நாங்கள் எவ்வளவோ பிரயாணம் செய்கிறோம், அந்த பிரயாணங்களில் நாங்கள் ட்ரிப் போகிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் மாரோடையோ ஃபேமிலிஸோடையோ யாரோடையோ எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்துக்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எங்களுக்கு 100% எல்லாமே சொகுசாக கிடைக்கிறது இல்லை, எல்லாமே எங்களுக்கு சரியான முறையில் அமைவது கிடையாது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட வாழ்க்கையை எங்களோட அந்த பிரயாணத்தை நாங்கள் ஓட்டுவோம். அதே மாதிரி அன்பின் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நேரத்தில் சில கஷ்டங்கள், சில துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு எலசரி வந்தால் அதை நாங்கள் சகித்து கொள்ள வேண்டும், பொறுமையோடு நாங்கள் அதை கையாள வேண்டும். பொறுமையோடு கையாந்து யாருடைய உள்ளத்தையும் நோவினை செய்யக்கூடாது. ஹஜ்ஜு ஹரமைன் தொய்பேன், மக்காவில் அந்த ஹரத்துடைய எல்லையில் ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் 100,000 சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்கும். ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் 100,000 சுபஹானல்லாஹ். இதே நாங்கள் ஒரு பாவத்தை செய்தால் 100,000 பாவம் நமக்கு வழங்கப்பட்டுவிடும். அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். நன்மையை செய்கிறதுக்கு போயிட்டு பாவத்தை சம்பாதிச்சக்கூடாது. யாரையும் ஏசாமல், யாரையும் திட்டாமல், யாருடைய உள்ளத்தையும் நோவினை செய்யாமல் நாங்கள் போயிட்டு நம்முடைய அமல்களை செய்துவிட்டு பரிசுத்தமான முறையில் திரும்பி நாங்கள் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் உலக பிரயாணமாக இருந்தாலும் ஆகிரத்துடைய பிரயாணம், ஆகிரத்துடைய பிரயாணத்துக்கு அமல்கள் இருந்தால் போதும், அமல்கள் இருந்தால் அந்த ஆகிரத்துடைய பிரயாணத்தை அல்லாஹ்வுக்கு நமக்கு லேசாகுவான். உலக பிரயாணங்களுக்காக வேண்டி சில அதபுகள் இருக்கின்றன. உலகத்தில் நாங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அந்த அதபுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பேணிக்கொள்ள வேண்டும். அதில் விசேஷமான ஒரு விஷயம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செல்லும் போது 5 விடயங்களை தன்னோடு வைத்துக் கொள்வார்கள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் அல் முஅஜ்ஜமுல் ஔசத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிரயாணம் செய்யும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விடயங்களை, முக்கியமான 5 விடயங்களை தன்னோடு வைத்துக் கொள்வார்கள். முதலாவது கண்ணாடியை வைத்துக் கொள்வார்கள். முதலாவது என்னது, கண்ணாடி. இரண்டாவது சுருமா, என்ன செய்வாங்க, சுருமா வைத்துக் கொள்வார்கள். மூன்றாவது கத்தரிக்கோள், சினோர் கத்தரி ஒன்று சரி வச்சுக்கொள்ளணும். 4வது மிஸ்வாக், 5வது சீப்பு. இது நாங்கள் எங்கே பிரயாணம் போகிறதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் நாங்கள் வேறு ஹஜ்ஜோ உம்ராவோ வேறு வேறு பிரயாணமாக இருந்தாலும் சரி, இந்த பிரயாணத்தின் போது இந்த வஸ்துக்களை வைத்துக்கொள்வது சுன்னத்.
இந்த வஸ்துக்களை வெச்சுக்கொள்றது சுன்னத். கண்ணாடி வைக்கிறது, நாம சுருமா வெச்சுக்கொள்றது, அதே மாதிரி மிஸ்வாக் வைக்கிறது, அதே மாதிரி கத்தரிக்கோலை வைத்துக் கொள்வது, அதே போன்று நாங்கள் ஒரு சீப்பு வெச்சுக்கொள்றது. ஏதாவது பிரயாணத்துல நாங்கள் களைப்பு எங்களுக்கு ஏற்படும், கொஞ்சம் நாங்கள் தலையை வாரி கொள்வோம். அதே மாதிரி நாங்கள் ஏதாவது பிரயாணம் நீண்ட பிரயாணம் பிரயாணங்களாக இருந்தால் உதட்டுக்கு கீழே எங்களை மீசை வளர்ந்துச்சுன்னா கத்தரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து கத்தரியை செஞ்சு கொள்ளலாம், எங்களை மீசையை ஷேப் பண்ணி கொள்ளலாம். சுருமா போடுறது கண்ணாடி தேவைப்படும். இப்படி எல்லாம் இது என்னது சுண்ணத்தான விஷயங்கள். இவைகளை நாங்கள் அந்த பிரயாணங்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய விஷய பிரயாணமோ உலகத்தில் நாங்கள் அதாவது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பிரயாணமாக இருந்தாலும் சரி, ஏனைய பிரயாணங்களாக இருந்தாலும் சரி, சஃபராக இருந்தாலும் சரி, இவைகளை வைத்துக் கொள்வது எங்களுக்கு சுண்ணத்தாக்கப்படுகிறது. எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களை, நாம் முயற்சி செய்து இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள், அல்லது யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை வழங்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய அழைப்பு நமக்கு வரவில்லையோ, அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய அமல்கள் வரக்கூடிய ஹுத்துபாக்கள் என்றால் நாங்கள் அதை கேட்போம். எனவே இந்த நாட்களில் நாங்கள் அமல்கள் செய்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். யாருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கின்றனோ அவர்களோடு நாங்கள் முசாஃபா செய்து முஆனகா செய்து எங்களை சலாத்தையும் எத்தி வைத்து நாம் அவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஒரு பேணுதலுக்காக வேண்டி, நாங்கள் என்ன செய்யறது, நீங்கள் மதீனாவுக்கு போனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைங்க, அல்ஹம்துலில்லாஹ் கட்டாயம் சொல்லி அனுப்பணும். ஒவ்வொரு ஆஷிக்கும் அதை நான் கட்டாயம் சொல்லணும். அதில் ஒரு வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் எட் பண்ணிக்கொள்வோம். என்னது, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் என்ன ஸலாத்து ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வச்சிருக்கேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் மனுஷன் மறதி யார், அவர் எங்கள்கிட்ட சரி சரின்னு தலையாட்டிட்டு போவார், அங்கே போனால் எங்களையே நினைவிக்கும், அவருக்கு எங்களையே சில நேரம் நினைவிக்கும், சில நேரம் நினைவிருக்காது, மறந்து போயிட்டார்னா சரி சரி சொல்கிறேன்ட்டு போனவர் அவர் பாவமாகிறோம். அதனால் நாங்கள் சரி, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களை சலாத்தையும் எத்தி வைங்க. ஏனே எத்தனையோ சஹாபாக்கள் நிற்கிறாங்க, பத்ர் சஹாபாக்கள் நிற்கிறாங்க, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க, ஏனே அபூபக்கர் நாயகத்திலிருந்து பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஜன்னத்துல் பக்கீல் நிற்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறாங்க, அடங்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இப்படியான சஹாபாக்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருந்தால் எங்களை நீங்கள் சலாத்தை எத்தி வைங்கன்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொல்லி நாங்கள் அனுப்பி வைக்கிறதும் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம், நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கற்று தந்த விஷயங்கள். எனவே அன்பின் சகோதரர்கள், சொல்லக்கூடிய நேரத்தில் ஞாபகம் இருந்தால் அந்த வார்த்தையை நாங்கள் சேர்த்துக்கொண்டால் அவருக்கும் டென்ஷன் இல்லை, எங்களுக்கும் டென்ஷன் இல்லை. அதனால் நாம் முயற்சி செய்து அல்லாஹு தஆலா யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுல் மக்பூலாக ஹஜ்ஜுல் மப்ரூராக அல்லாஹ் ஆக்க வேணும். அவர்களுடைய பொருட்டை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நமக்கும் வழங்க வேண்டும். யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுகிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜுல் மப்ரூராக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய அந்த ஹாஜிகளுடைய பொருட்டை கொண்டு யா அல்லாஹ் நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. மதீனாவை காணும் பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதாவை அதபான முறையிலே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி அருள்வாயாக. ஆமீன் பிஜாய் காதமின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.